மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச் மாம்பக்தியா துஷ்யந்தி ரமந்தி இந்த ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் அருளி செய்தது எம்பெருமானுடைய பக்தர்கள் அவனிடத்திலேயே உள்ளம் ஈடுபட்டவர்களாய் வேறேதையும் நினைக்காமல் அவனைப் பற்றியே பேசி பொழுதுபோக்குகிறார்கள் மற்ற பொருளிலோ காமத்திலோ ஆசை வைக்காமல் பெருமானுக்கு தொண்டுபுரிவதிலும் தன்னையும் மற்ற பக்தர்களையும் உயர்த்துவதையுமே தங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள்னு தேடி போக வேண்டாம் அவர்கள் மிக உயர்ந்த மனிஷ மனித சாதியில் பிறந்திருக்க வேண்டும் என்பதும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் கரடிகளாக இருக்கலாம் குரங்குகளாக இருக்கலாம் அணில்களாக இருக்கலாம் ராமனிடமோ கண்ணனிடமோ பக்தி இருக்க வேண்டியதுதான் முக்கியம் அங்கதன் ஜாம்பவான் ஹனுமான் முதலானோர் தெற்கு சமுத்திர கரையை அடைந்தார்கள் அங்கே இருக்கும் மலைக்கருகில் அமர்ந்திருந்து ஆலோசனம் செய்தார்கள் நம்மால் இனி சீத்தையை தேட முடியாது ஒரு மாத கெடுவும் முடிந்து விட்டது இனி நாம் என் செய்வோம் என்று பேசும்போதுதான் இந்த பிலத்துக்குள்ளே குகைக்குள்ளேயே இருந்து விடலாம் என்று ஒரு கருத்து எழுந்தது ஆனால் அனுமான் அதை ஏற்க மறுத்தார் அங்கதனோ அனைத்தையும் இழந்து போனோம் என்று தவித்துக் கொண்டிருந்தான் அவ்வமயத்தில் இவர்கள் கொண்டிருப்பதை பக்கத்தில் இருக்கிற பெரும் கழுகு ஒன்று பார்த்தது அவர்தான் ஜட்டாயுவனுடைய அண்ணன் சம்பாதி முதல் பார்வையில் இந்த குரங்குகளெல்லாம் எனக்கு தீனி ஆகட்டும் நான் மெதுவே இந்த மலையிலிருந்து இறங்கி வந்து ரொம்ப நாட்களாக தீனி கிடைக்காத துன்பம் தீர இந்த குரங்குகளை ஒன்றொன்றாக உண்பேன் என்று மெதுவான குரலில் கூறிக்கொண்டு தட்டு தடுமாறி இரங்கம் முற்படுகிறார் அதைக் கண்ட அங்கதனுக்கு மேலும் சோகம் மூடிற்று நாமே அழிய வேண்டும் வேண்டுமென்றிருந்தோம் யமன் தான் இப்போது இந்த கழுகின் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறான் நாம் அனைவர்களையும் அழித்து விடுவான் என்று வருத்தத்தோடே பேசலுற்றான் கடைசியில் இது எத்தனையுமே நல்லதில் முடிந்தது அந்த கழுகரசனான சம்பாதிதான் ராவணன் எங்கிருக்கிறான் இடத்தை கூற ஹனுமான் தாண்டி போய் சீதையை கண்டு வந்தார் ராவணன் இருக்கும் இடம் அறிவித்ததோ சீதையைப் பத்தி செய்தி சொன்னதோ எல்லாமே சம்பாதி செய்து கொடுத்த கைங்கரியம் அப்ப இவர்கள் எல்லாரும் யார் மனிதர்களா தேவர்களா ஆறுமல்லர் கழுகுகளும் குரங்குகளும் கரடிகளும் அதனால் ஆருக்கும் பக்தி வரலாம் இதை கேள்விப்பட்டதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது கழுகுகளுக்கும் கரடிகளுக்கும் பக்தி உள்ளதே அப்ப மனிதர்களாக பிறந்த நாம் பக்தியோடு இருக்க வேண்டாவா ஏதோ நம்மாலான சிறு தொண்டு ஒரு கிஞ்சித்தாவது பெருமானுக்கு செய்ய வேண்டும் அது செய்தால்தான் நாம் அவனுக்கு பக்தன் என்னுமேதே உண்மையாகும் இந்த கதை இப்போது நாம் பார்க்க போகிறோம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஐம்பத்தி ஆறாவது சர்க்கத்தில் உள்ளோம் இந்த சர்க்கத்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆஞ்சநேயர் கோயிலிருந்து கேட்க போகிறோம் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கம் குடுவாஞ்சேரி அங்கே இடது பக்கம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் நந்திவரம் அங்கிருந்து மேலும் அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் எப்போதும் சந்தனக்காப்போடையே காட்சி கொடுக்கும் திருநேத்திர சதுர்புஜ நவகிரக யோக ஆஞ்சநேய சுவாமி இவருக்கு இருக்கிற ஓரொரு அடைமொழியும் பெருமை சேர்க்கிறது திருநேத்ரம் மூன்று கண்களோடு உள்ளார் சதுர்புஜன் நான்கு கைகள் இரண்டு கைகளில் சங்க பற்றி பற்றியுள்ளார் நவக்கிரகம் ஒன்பது கிரகங்களையும் அடக்கி அதனால் ஆறுக்கும் எந்த துன்பமும் வராமல் நோக்குபவர் யோக ஆஞ்சநேயர் அமர்ந்த திருக்கோலத்தில் யோகத்தில் உள்ளார் ஆச்சரியமான கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு முதல் இது ஒரு பஜனை கோயிலாக இருந்தது பின்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி ஆராதனம் நடைபெற்று வருகிறது சிறு கோவில் பெருமவாய்ந்த ஆஞ்சநேய சுவாமி இங்கு ஸ்தலவிருக்கம் வேப்பமரம் வேப்பம் எத்தனையோ உடலுக்கு நன்மை பயக்க வல்லது அதன் காற்றே ஆரோக்கியத்தை கொடுக்கும் வேப்ப இலைகளை அரைத்து உண்டால் ஓர் புறத்தில் உடலுக்கு நன்மை மற்றொரு புறத்தில் சுற்றுப்புறத்துக்கு நன்மை நாம் இயற்கை வைத்தியத்தில் இருக்க இருக்க இயற்கையோடு ஒன்றி அருகிலே இருந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு குறவு வராது இதோ கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே மேலே ஒரு ஆஞ்சநேய சுவாமி இந்த ஆஞ்சநேயர் போன்ற குரங்குகளும் பக்கத்தில் இருந்த அணிலும்தான் ஒருவேளை என்றோ ராமருக்கு பாலம் கட்டி கொடுத்தனவோ இதோ அணிலையும் தரிசிக்கிறோம் ஆஞ்சநேயரையும் தரிசிக்கிறோம் இவர்கள் இருவரும் சேர்ந்துதானே பாலம் கட்டினார்கள் ராமனுடைய ஆணைப்படி செய்யப்பட்டது உள்ளே போகிறோம் ஆச்சரியமான சன்னிதானம் யோக ஆஞ்சநேயர் சுவாமி உயர்ந்த பீட்டத்துக்கு மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் இரண்டு கைகளையும் தன் மடியில் வைத்து யோகத்தில் தியானத்தில் உள்ளார் இந்த கோயிலுக்கே தனி சிறப்பு சேர்ப்பது ஆஞ்சநேயருக்கு மேலே இருக்கும் சேஷ பீடம் நாகர்ன்னு சொல்லுகிறோம் ஐந்து தலை நாகத்தோடே நான்கு திருக்கைகளோடு உள்ளார் இரண்டு கைகளை யோகத்தில் தவ திருக்கோலத்தில் வைத்துள்ளார் மேலும் இரண்டு கைகளில் சக்கரத்தையும் சங்கத்தையும் பற்றியுள்ளார் இந்த சுவாமி எப்போதுமே சந்தன தான் தான் இருப்பார் அப்படி ஒருவேளை விருக்கு தைலக்காப்போ திருமஞ்சனமோ ஏது செய்ய வேணும் என்றாலும் முகத்தில் இருக்கும் சந்தனத்தை மட்டும் நீக்கிவிட்டு தைலக்காப்பு காப்பு சமர்ப்பிக்கிறார்கள் நமக்கு அன்று பாக்யம் ஒரு பிரார்த்தனைக்காக அன்று முகத்தில் தைலக்காப்பும் ஆஞ்சநேய சுவாமி சமர்ப்பித்துக் கொண்டார் அதையும் சேவித்துக் கொண்டோம் அடுத்து உற்சவர் இரண்டு ஆஞ்சநேயர்கள் உற்சவமூர்த்திகள் உள்ளார்கள் ஒருத்தர் கைகளை கூப்பி கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்துருளி உள்ளார் அருகே சஞ்சீவி பருவத்தத்தை தூக்கிக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் தன்னுடைய இடது கையால் சஞ்சீவி பருவத்தத்தை தூக்கி அனாயாசமாக பறப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் ஆச்சரியமான ஆஞ்சநேய சுவாமி நான்கு திருக்கைகள் நவக்கிரகங்களையும் அடக்கியவர் யோக திருக்கோலத்தில் உள்ளார் மூன்று திருக்கண்கள் இவ்வாஞ்சனையரை தரிசித்துக் கொண்டே அடுத்த சர்க்கம் பார்ப்போம் இப்படி சம்பாத்தி இந்த குரங்குகளை பார்த்து நாம் இவற்றை உண்டு விடலாம் இப்ப நம்ம குரங்குன்னு சொல்றேனேன்னு உங்களுக்கு சர்ச்சே வருத்தமாகவும் இருக்கலாம் இவர்களெல்லாம் தேவர்கள் தேவர்கள் குரங்கு ஜாதியில் பிறந்திருக்கிறார்கள் அதனால ராமாயணத்திலே வானர பிளவங்கம என்னும் சொற்கள் தான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன அதனால அடியேன் குரங்குன்னு சொல்ல வேண்டியிருக்கே தவிர நம்ம ஏதோ சாமானிய குரங்கு மனிதர்களை விட தாழச் சொல்லுகிறேன் என்று ஆறும் நினைத்து கொள்ள வேண்டாம் மற்றொன்று குரங்குகளாக இருந்தாலும் கரடிகளாக இருந்தாலும் மதிக்கத்தக்கவை அவைகளுக்கும் ராமன் தான் கொடுத்துள்ளார் அதனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறோமே தவிர அதற்குன்னு புத்தியே இல்லாதவர்கள் சபலமான சித்தம் கொண்டவர்கள் தாழ்ந்த நடத்தை கொண்டவர்கள் என்றெல்லாம் அதற்கு பொருள் கிடையாது மேலும் ராமாயணத்தின்படியே குரங்குகளுக்கு உண்டான சட்ட திட்டங்கள் தான் இவர்கள் அனைவரும் பின்பற்றி உள்ளார்கள் என்ன ஒரு வேறுபாடு பேச தெரியும் சம்ஸ்கிருதம் தெரியும் ஆற்றல் அதிகம் தேவர்களுடைய பிறப்பு என்பதெல்லாம் அவர்களை வேறுபடுத்தும் ஆனால் ஜாதி குரங்கு ஜாத்தியில் பிறந்திருக்கிறபடியால் அத குரங்கு பிளவங்கம வானர என்றுதான் பேசப்பட்டுள்ளார்கள் ஐம்பத்தி ஆறாவது சர்க்கத்தில் இருந்தோம் அங்கதன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் பஷ சீதாபதேசேன வைவஸ்வதோ இமம் தேசம் வய்தேசமனு வானராணம் விபத்தையே சீதை என்னூரும் காரணத்தை காட்டி யமனே இப்போதிங்கு இழங்கி வந்திருக்கிறான் கழுகு வடிவத்துள்ளான் நம்மையெல்லாம் சாப்பிட்டு விட விடப்போகிறான் வைதேஹியா பிரிய காமேன்கர்ம ஜட்டாயுஷா கிருதராதேனா சர்வணி பூத்தான திஜோதா பிரியம் குர்வந்தி ராமசிய ாணய அப்போது அங்கதன் கூறுகிறார் இதோ கழுகு ஒன்று வருகிறது நம்மை கொல்ல இதை போல ஒரு கழுகுதானே சீதையை ராவணன் தூக்கிச் சென்ற போது அவனோடு போரிட்டு காப்பாற்றுவதில் தன் உயிரையே நிறுத்தது கடைசியில் பார்த்தீர்களா ஒரு கழுகு கொல்ல வருகிறது மற்றொரு கழுகானால் தன் உயிரையும் கொடுத்து காக்க வந்தது இப்ப நம்மெல்லாம் பிராணிகள் குரங்குகள் தான் ஆனாலும் ராமனிடத்தில் இருக்கிற அன்பாலே நாம் அனைவரும் எப்படியாவது சீத்தையை தேட வேண்டும் இருக்கிறோம் ஆனால் என் மனதுக்கு தோன்றுவது நிறைய துர்நிமித்தங்கள் விட்டனவே ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டதே குற்றந்தானே தயரதன் மறித்ததே குற்றந்தானே அப்பேற்பட்ட வீரன் வாலி ஒரு பானத்தால் அடியுண்டு போனான் குற்றந்தானே அதே போலத்தான் நாம இப்போது துன்பம் அனுபவிக்கப் போகிறோம் பிரியங்கிருத்தம் ஹி ராமசிய தர்மஜேன ஜட்டாயுஷா இனி நமக்கு ஒரு வழி ஜட்டாயு எப்படி தர்மமறிந்து நன்றி மறவாமல் ராமனுக்கு உதவி புறந்து உயிர் நீத்தாரோ நம் நிலையும் அதுவேதான் இப்படி அவன் புலம்பிக் கொண்டிருந்த போது தது தது கிரு கிருபணம் உதாகிருதவான் ச சருதிரராஜ கோயங்கிரா ஹோஷயதி பிராணைஹி பிரியதரசமே ஜட்டாயுஷோ வதம் பிராது இவர்கள் இவர்கள்லாம் இப்படி பேசி கொண்டிருப்பதையும் அதில் ஜடாயு மரணமடைந்தாருங்கிற பேச்சு வந்ததையும் சம்பாதி கேள்வியுற்றார் உடல் நடுங்கிற்று யார் நம் தம்பி ஜட்டாயுவை பத்தி பேச்செடுக்கிறார்கள் அவன் உயிர் நீத்தான் என்றும் கூறுகிறார்களே எதனால் நம் தம்பிக்கு உயிர் போயித்து பிராதுகு ஜட்டாயுஷஸ்தனஸ்தானாசின தசைவச்ச மம பிராதுகு சகா கதம் தசரதன்களுக்கு வேண்டியவர் அவனுக்கு என்ன ஆயித்து ராமன்னு அடிபடுகிறதே ராமனுக்கு என்ன ஆபத்து வந்தது எஸ் எம பிரிய புத்திரா ஜேஷ்டோ குருஜன பிரியாக சூர்யான் நோபி விசர்பித்து நம்மாலே இங்கேந்து இறங்கி நடக்க முடியல முன்னிருக்கிற சம்பாத்தியாக இருந்தால் சிறகுகளை அடித்தால் பல்லாயிரம் யோஜனை பரப்பேன் ஆனா இப்போது அந்த சக்தி இல்லை யாரோ என் தம்பியின் பெயரை கூப்பிடுகிறீர்கள் என்னை சற்றே கைத்தாங்கலாக கீழ் நோக்கி இறக்கி கொண்டு வாருங்கள் என்னால் திடீரென்று மலை மேலே இருந்து இறங்க முடியலே என்று சம்பாத்தி கூறினார் அனைவரும் திரும்ப அப்போது மறுபடியும் அவரை பார்த்தார்கள் ஆனால் சந்தேகம் இவர் இறங்கி வருவதே நம்மை கொல்லத்தானோ நம்மை உணவாக உண்ணத்தானோ இவர் வருகிறார் அடுத்த சர்க்கம் ஸ்ரத்ததுர்ணைவ தத்வாக்கியம் கர்மநாதஸ்த சங்கிதாக இது கழுகு நம்ம சாப்பிட்டுடும் உடல் வேற யமனப் போல மிகப்பெரியதாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டே பயந்து கொண்டே இருந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டபடியால் உதவினார்கள் அவதாரிய கிரேகே ஸ்ருங்காது நாம வானரேந்த பிரதாபவான் அப்ப அந்த கழுகிவர்களை பார்த்து நீங்களார் எதற்காக இங்கு வந்தீர்கள் ஏன் ஜட்டாயுனுடைய பேரெடுத்தீர்கள் என்று சம்பாத்தி கேட்டார் அதுக்கு அங்கதன்தான் பதில் கூறுகிறான் நான் ரிக்ஷராஜன் அவனுடைய மகன் வாலியும் சுக்ரீவனும் அந்த வாலியனுடைய மகன்தான் நான் மமாரிய பார்த்திவ் பக்ஷின் தார்மிகாத் ஜகதா இக்ஷுவூணாம் மகாரதா இப்ப நாங்கே இங்கே வந்திருக்கோம்னு சொல்றோம் தசரத மகாராஜா இக்ஷ்வா குகுலத்தில் தோன்றினவர் பெரும் சக்கரவர்த்தி அயோத்தியை ஆண்டு வந்தார் அவருக்கு நாலு புதல்வர்கள் அதில் கைகேயின் விருப்பத்தினால் ராமனும் இலக்குவனும் காட்டுக்கு வந்தார்கள் ராமசதூ பிதுர்மித்ரம் ஜடாயூர் நாம கிருதராடு தசரதனுக்கு ஜட்டாயு என்னும் கழகரசன் நண்பனாக இருந்தார் அப்போது ராமன் இங்கே அங்கே இங்கே என்று பல்லாண்டுகள் கழித்து கடைசி ஓராண்டு இருக்கும் போது ஜனஸ்தானத்துக்கு அருகில் நாசிக் பஞ்சவட்டியில் இருந்தான் ராவணன் வந்து சீத்தையை தூக்கி போனான் போகும்போது ஜட்டாயு எதிர்த்தார் ராவணனுடைய கத்தியால் அறுபட்டு சிறகுடிந்து போய் கீழே விழுந்தார் ஏவம் கிருத்ரோஹதஸ்தேன ராவணேன பலியசா சம்ஸ்கிருதாபி ராமேண ஜகாம கதிமுத்தமாம் அப்போது ராமன் சீதையை தேடி வந்து ஜட்டாயு முக்தி அளித்தார் பின்னால் சுக்ரீவ மகாராஜா எங்க ராஜாவோடே தோழமை கொண்டார் அவரால் அனுப்பப்பட்டுதான் தெற்கு நோக்கி நாம் தேடி வந்திருக்கிறோம் அஜ்ஞானாத்து பிரவிஷ்டாக ஸ்மதரண்யா விபிருதம் பிலம் தெரியாத்தினாலே பிரபாவனுடைய குகைக்குள்ள புகுந்துட்டோம் ஒரு மாசம் அங்கேயே கழிந்தது இப்ப என்ன பண்ண தெரியல அதுக்கு தான் இங்க இருக்கோம் திரும்பி போனால் தண்டனை போகாவிட்டால் ராமனுக்கு ஆபத்து ராவணன் எங்கே சீதை எங்கே தெரியவில்லை உம்மால் ஏதேனும் உதவ முடியுமா என்று கேட்டான் என்ன உதவின்னு பார்ப்போம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது